Hi students, welcome to JP YouTube classes. CBSE Classics Sanskrit textbook oda first chapter da nama iniki paaka porom. First chapter explanation ku poradhukku munnadi sila basic ana vishayangal la namakku paaka irukku. First basic enna adha na Sanskrit oda alphabets da. Idu paakumbodhu hindi aache nenpinga ana hindi kedaiyadhu. Idu vandu ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. சில ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். சரி, நமக்கு முதல்ல ப்ரொனன்சியேஷன் எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் கவனிங்க, நான் வாசிக்கிறேன். அ இ இ உ உ ரு 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 ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. அடுத்து பார்க்கலாம். க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ. ஷா ஷா சா ஹா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஒரு லெட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த மூணு லெட்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ரு 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 ஹிந்தியில் இதெல்லாம் இருக்காது. அப்புறம் இன்னொரு லெட்டர் வந்து ஃபா. நம்ம ஹிந்தியில் வந்து இதை ஃபான்னு சொல்லுவோம், ஆனால் சம்ஸ்கிருதத்தில் வரும்போது இதை ஃபான் தான் சொல்லுவோம். இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இது வந்து சான்ஸ்கிருத்தோட பேசிக்ஸ், மெயின் பேசிக் தான். ஆல்ஃபபெட்ஸ் தான் மெயின் பேசிக், அப்புறம் ப்ரொனன்சியேஷன் கூட மெயின் பேசிக். ப்ரொனன்சியேஷனை நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லா வேர்ட்ஸையும் ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், பாதி பாதியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து ஜெண்டர்ஸ், லிங்க். ஹிந்தியில் கூட படிச்சிருப்போம், புல்லிங் ஸ்ரீலிங் மட்டும். புல்லிங் ஸ்ரீலிங் மட்டும்தான் ஹிந்தியில் இருந்தது. ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் கிராமரில் புல்லிங்கு ஸ்ரீலிங் மட்டும்தான் இருந்தது. ஆனால் சன்ஸ்கிருத்துக்கு போகும்போது நப்பும் சகலிங்கம்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக வரும். புல்லிங்னா என்னது? மாஸ்குலின் ஜெண்டர். ஸ்ரீலிங்னா ஃபெமினைன் ஜெண்டர். நப்பும் சகலிங்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நைதர் மாஸ்குலின் நார் ஃபெமினைன், இது ரெண்டுத்துலேயும் வராதது தான் நப்பும் சகலிங்கம். நப்பும் சகலி இந்த ரெண்டுத்துலேயும் வராத வேர்ட்ஸ் எல்லாம் நப்பும் சகலிங்கம் இதில் வந்துடும். அடுத்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம இங்கிலீஷில் படிச்சிருக்கோமே சிங்குலர் ப்ளூரல் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துக்கு கூட இருக்குது. சான்ஸ்கிருத்துக்கு கூட அந்த மாதிரி கிராமர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் சான்ஸ்கிருத்தில் ஒரே ஒரு இது மட்டும், ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நம்ம இங்கிலீஷில் சிங்குலர், ஜூம் பண்ணி காட்டுறேன், இங்கிலீஷில் சிங்குலர் ப்ளூரல் மட்டும்தான் படிச்சிருந்தோம். ஆனால் இங்கே வந்து டியூயல்னு ஒன்று வருது, த்விவச்சனம் அப்படின்னு ஒன்று வருது. சிங்குலருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏகவச்சனம்னு சொல்லுவோம், டியூயலுக்கு த்விவச்சனம்னு சொல்லுவோம், ப்ளூரலுக்கு பகுவச்சனம்னு சொல்லுவோம். இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இது வந்து ஃபஸ்ட் லெசனில் இதெல்லாம் தான் இருக்குது. இந்த மாதிரி சிங்குலர் டுவெல் ப்ளூரல் அதெல்லாம் தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி தராங்க. நீங்கள் முதல் முதலாக சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் படிக்கிறீங்க சான்ஸ்கிருத்து, அதனால் ஃபஸ்ட்டே இது தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி தராங்க. சிங்குலர் ப்ளூரல் டுவெல் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எப்படி வரும், வேர்ட்ஸ் எப்படி நம்ம வாசிக்கிறது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறது தான். வேர்டோட மீனிங் என்ன அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்கள் தான் உங்களுக்கு இப்போது சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி இது தான் அவங்க ஃபஸ்ட் லெசனில் கூட வருது. இங்கே நான் ஃபஸ்ட் லெசனோட எல்லா எக்ஸாம்பிளும் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா பிரதம புருஷா அப்படின்னா தேர்ட் பர்சன், இது எல்லாமே தேர்ட் பர்சன் தான். இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் லெசனில் தேர்ட் பர்சன் மட்டும்தான் இருக்குது. சிங்குலர் டுவெல் ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷனும் மூணு இருக்குது. அதில் பிரதம புருஷ மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட் சாப்டரில் அது மட்டும்தான் தேவை இருக்குது. மற்றெல்லாம் கவர் ஆகிட்டு வந்துடும், போக போக லெசன் ஏறி ஏறி போக போக கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷஹான்னு ஒரு வேர்டு, ஏஷ மீனிங் வந்து திஸ். இது வந்து சிங்குலரில் வருது, பிரதம புருஷா சிங்குலரில் வருது, ஏகவசனம் சிங்குலரில் வருது ஏஷஹா. அதுவே டியூவெலுக்கு போனால் ஏத்தவுன் ஆயிரும், தீஸ் டூ
மீனிங் வந்து தீஸ் டூன் ஆயிரும் டியூவெலுக்கு போனால். அதுவே நீங்கள் வந்து ப்ளூரலுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏ தேன்னு வந்துடும் தோஸ். தோஸ்னால் இப்போது எக்ஸாம்பிள்னால் சொல்கிறதுனா ஒரு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குதுன்னா ஏ ஷஹன்னு சொல்லலாம், ப்ரோனவுன்ஸு ஏ ஷஹன்னு சொல்லலாம். இது எல்லாமே ப்ரோனவுன்ஸு, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ப்ரோனவுன்ஸு, ஏ ஷஹ சஹ தௌ தே ஏ தே ஏ தௌ இது எல்லாமே ப்ரோனவுன்ஸு. அப்போ இந்த ப்ரோனவுன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு இல்லைனா நவுனுக்கு தானே நம்ம ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இப்போது ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குதுன்னா ஏஷன்னு யூஸ் பண்ணுவோம். ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா இப்போது நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள், ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, அப்போ நம்ம ஏ தவுன்னு ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம் தீஸ் டூ. அதுவே மூணு ஆப்ஜெக்ட் இல்லைனா மூணுக்கு மேலே கூட ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஏ தேன்னு யூஸ் பண்ணுவோம், தோஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்குது. அதை இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஆப்ஜெக்ட்ஸுக்கு, இது வந்து ஹியூமன்ஸு, ஹியூமன்ஸு இல்லைனா ஏதாவது அனிமல்ஸ் அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம். அது வந்து பிரதம புருஷக சிங்குலரில் சஹன்னு யூஸ் பண்ணுவோம். ஹீ இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது, ஹீ இல்லைனா தே. இப்போது ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போது யாராவது பேர் இருக்கலாம், இப்போ ரமேஷ்னு ஒருத்தர், அவரை வந்து நம்ம ப்ரோனவுன் போட்டு யூஸ் பண்ணோன்னா சன்ஸ்கிருதத்தில் சஹன்னு போட்டு யூஸ் பண்ணலாம். ரமேஷுக்கு பதில் எல்லா தடவையும் நம்ம ரமேஷ் ரமேஷ்னு எழுதிட்டுருக்க மாட்டோம்ல, ஹீன்னு யூஸ் பண்ணுவோம்ல இங்கிலீஷில். அதே மாதிரி சன்ஸ்கிருதத்தில் கூட ஒரு தடவை ரமேஷ்னு எழுதிட்டு ரெண்டாவது தடவை சஹன்னு யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போது ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா தௌன் யூஸ் பண்ணுவோம், தௌ தே போத் அவங்க ரெண்டு பேரும். அதுவே மூணு மூணு பேர் இல்லை மூணுக்கு மேலே கூட இருந்தாங்கன்னா தே ஆல் அவங்க எல்லாருமே அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவுன், நவுன்னா ஏதாவது ஆப்ஜெக்டோட பேர் இல்லைனா ஏதாவது பொருள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நவுனுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட பிரதம புருஷ மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா தான் வரும். ஃபஸ்ட்டு சாப்டரில் இது மட்டும்தான் இருக்குது. பார்த்திங்கன்னா சௌச்சிக்கக சிங்குலர் தான் இது, இந்த கோலம் ஃபுல்லாக சிங்குலர் தான். பிரதம புருஷாக சௌச்சிக்கா, சௌச்சிக்கா மீனிங் என்னதுன்னா டெய்லர், டெய்லர் சௌச்சிக்கக சிங்குலர் டென்ஸில் சௌச்சிக்கான்னு வரும். டெய்லருக்கு சிங்குலர் டென்ஸில் சௌச்சிக்கான்னு வரும். அதுவே டியூவலுக்கு போயிடுச்சுன்னா சௌச்சிக்கவ், சௌச்சிக்கவ் அப்படின்னா டூ டெய்லர்ஸ், ரெண்டு பேர் இருக்க ரெண்டு டெய்லர்ஸ் இருக்கிறாங்க. அதுவே ப்ளூரலுக்கு போயிடுச்சுன்னா சௌச்சிக்கா டெய்லர்ஸ், மூணு இல்லைனா மூணுக்கு மேலே கூட இருக்கிறாங்க டெய்லர்ஸ், அந்த மாதிரி வரும் ப்ளூரலில். அடுத்து பார்த்தீங்கன்னா சஷகஹ, சஷகஹ என்னதுன்னா டம்ப்ளர், இது வந்து சிங்குலர் டென்ஸு, சாரி சிங்குலர் பிரதம புருஷாவில் வருது. சஷக டியூவல், அது இப்போது ரெண்டு டம்ப்ளர் இருக்குதுன்னா டூ டம்ப்ளர்ஸ் இருக்குதுன்னா சஷகவ் டியூவலில், நிறைய டம்ப்ளர்ஸ் இருக்குதுன்னா சஷகா. அடுத்து வந்து ஷுனகவ், ஷுனகஹ, ஷுனகஹனா டாக், அதுவே ரெண்டு நாய் இருந்ததுன்னா ஷுனகவ் டூ டாக்ஸ், நிறைய டாக்ஸ் இருந்ததுன்னா ஷுனகா. எல்லாமே இது சிங்குலர், இது டூயல், இது ப்ளூரல், ஞாபகம் வச்சுக்கோங்க. பலிவர்தக, பலிவர்தகனா ஆக்சன், பலிவர்தவ் டூ ஆக்சன் டுவெல்ல டூ ஆக்சன், பலிவர்தா ஆக்சன்ஸ் நிறைய ஆக்சன்ஸ் இருந்ததுன்னா பலிவர்தான்னு. அடுத்து வந்து சியூத்தக, சியூத்தகனா பேக், அதுவே டியூவலுக்கு போயிடுச்சுன்னா சியூத்தவ் டூ பேக்ஸ், சியூத்தா பேக்ஸ் நிறைய பேக் இருந்ததுன்னா சியூத்தா. விருத்தக, விருத்தகனா ஓல்டு பர்சன் வயசானவங்க, அது வந்து சிங்குலரு. இப்போது ரெண்டு வயசானவங்க இருந்தாங்கன்னா விருத்தவ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், டூ ஓல்டு பர்சன். நிறைய வயசானவங்க இருந்தாங்கன்னா விருத்தா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து என்ன அதுனா டூயிங் வெர்ப்ஸ், டூயிங் வெர்ப்ஸ்னால் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதுதான் டூயிங் வெர்ப்ஸ். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருந்தேன் பண்ணிகிட்ருக்கிறேன், அது வந்து என்ன அது, அது ஒரு டூயிங் வெர்ப். நான் இப்போ டீச் பண்ணிகிட்ருக்கிறது டூயிங் வெர்ப், டீச்ன்றது டூயிங் வெர்ப். அதே மாதிரி இங்கே பிளேஸு ஸ்டிட்ஸு அந்த மாதிரி நிறைய
டூயிங் வெர்ப்ஸ்லாம் இருக்குது. அது எப்படி தான் சிம்பிளர் டுவெல் ப்ளூரலில் அப்ளை பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது கூட பிரதம புருஷாக தான் இருக்குது உங்களுக்கு. மற்றெல்லாம் போக போக வரும். அஸ்தி, அஸ்தினா இஸ், நம்ம இங்கிலீஷில் இஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம், அதுதான் அஸ்தி. அது வந்து சிங்குலர். டுவெல்க்கு போனால் ஸ்தஹ, ஆர், மீனிங் வந்து ஆர், ஸ்தஹ. இப்போ இந்த மாதிரி விருத்தகன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு சென்டென்ஸு, சென்டென்ஸ் ஓல்டு பர்சன் இஸ் வாக்கிங்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இஸ் வந்து இதான் அஸ்தி. சிங்குலரில் இஸ் வரும்ல, அதான் இது அஸ்தி. இப்போ டூ ஓல்டு பர்சன்ஸ் ஆர் வாக்கிங் தானே வரும் டுவெல்ல. டூ ஓல்டு பர்சன்ஸ் ஆர் வாக்கிங், அந்த ஸ்தஹன் இருக்குதுல்ல அதான் ஆர். டூ ஓல்டு பர்சன்ஸ் ஆர் வாக்கிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ ஓல்டு பர்சன்ஸ் ஆர் வாக்கிங், அது கூட ஆர் தான் வரும், ஆனால் வேர்டு மட்டும் வித்தியாசம் வரும் சன்ஸ்கிருதத்தில். சந்தி நாயிரம் ப்ளூரலில் சந்தின்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேலத்தி, கேலத்தினா பிளேஸ், விளையாடுறாங்க. இது வந்து சிங்குலர். டுவெல்க்கு பார்த்தீங்கன்னா கேலத்தஹ, கேலத்தஹனா பிளேயிங். இப்போது ரெண்டு பசங்க விளையாடுறாங்கன்னா அந்த விளையாடுறாங்கன்றிருக்கிறது நம்ம இதான் யூஸ் பண்ணோம், கேலத்தஹ அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஒரு பையன் விளையாடுறானா கேலத்தின்னு யூஸ் பண்ணோம், விளையாடுறான்னு சொல்கிறதுக்கு கேலத்தின்னு யூஸ் பண்ணோம். நிறைய பசங்க விளையாடுறாங்கன்னா கேலந்தி அப்படின்னு யூஸ் பண்ணோம். சாரி இதில் கொஞ்சம் தப்பு இருக்குது, கேலிஷத்தின்னு வரும், கேலிஷத்தின்னு யூஸ் பண்ணோம். பிளேயிங்ன்றது கேலிஷத்தின்னு யூஸ் பண்ணோம். அடுத்து பார்த்தோங்கன்னா சிவியத்தி, சிவியத்தி மீனிங் வந்து ஸ்டிச், ஸ்டிச்சுன்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ ஒரு ஆள் ஸ்டிச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு சிவியத்தின்னு எழுதணும், அந்த ஸ்டிச்சுன்றதுக்கு சிவியத்தின்னு எழுதணும். இந்த டெய்லரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், டெய்லர் ஸ்டிச்சஸ் அப்படின்னு வரும்போது டெய்லர், டெய்லருக்கு என்ன படித்தோம் நம்ம, சவுச்சிக்காக, சவுச்சிக்காக சிவியத்தின்னு வரும், ஸ்டிச்சஸுக்கு சிவியத்தின்னு வரும். இப்போது டூ டெய்லர்ஸ் ஆர் ஸ்டிச்சிங்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வருதுன்னா சவுச்சிக்கவ் சிவியத்தஹ, சவுச்சிக்கவ். நம்ம என்ன படித்தோம், டூ டெய்லர்ஸ்னு வருதுன்னா சவுச்சிக்கவுன்னு யூஸ் பண்ணோன்னு படித்தோம். இப்போ இங்கே தான் படித்தோம் நாம், இங்கே இருக்குது, இதோ இருக்குது பாருங்கள், டுவெல்ல சவுச்சிக்கவுன்னு யூஸ் பண்ணுறோம். டூ டெய்லர்ஸ், டூ டெய்லர்ஸ் ஆர் ஸ்டிச்சிங்னு வருதுன்னா சவுச்சிக்கவ் சிவியத்தஹ, ஸ்டிச்சிங்ன்றதுக்கு இதை போடணும் நம்ம, சிவியத்தன்னு எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் நிறைய டெய்லர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சவுச்சிக்கா, சவுச்சிக்கா. அந்த டெய்லர்ஸ் ஆர் ஸ்டிச்சிங்னு வருதுன்னா சவுச்சிக்கா சிவியந்தி அப்படின்னு வரணும். இந்த ஸ்டிச்சிங்க்கு சிவியந்தி போடணும் ப்ளூரலில். அடுத்த பேஜ் பார்ப்போம். அடுத்த பேஜில் கூட டூயிங் வெர்ப்ஸ் தான் கண்டினியூ ஆகுது. ஏகவசனம், த்யோஜனம், பகுவசனம். ஏகவசனம்னா சிங்குலர் டென், சிங்குலர். த்யோஜனம்னா டூயல். பகுவசனம்னா ப்ளூரல். பிரதம புருஷன்னா தேர்ட் பர்சன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது கர்ஜதி, கர்ஜதி மீனிங் வந்து ரோர்ஸ். இப்போ லயன் ரோர்ஸ்லாம் வருதுல்ல அந்த ரோரிங், கர்ஜத்தினா ரோரிங். அது வந்து சிங்குலர் டென்ஸு. இப்போ ஒரே ஒரு லைன் மட்டும்தான் ரோர் பண்ணதுன்னா அதுக்கு அந்த ரோரிங்க்கு நம்ம கர்ஜத்தின்னு எழுதணும். சிம்ஹஹ கர்ஜதி, சிம்ஹனா லயன், சிம்ஹஹ கர்ஜந்தி. த்யோஜனம் பார்க்கும்போது இப்போ ரெண்டு லைன் இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து சிம்ஹவ் கர்ஜதஹன்னு வரும், ரோரிங்க்கு கர்ஜதஹன்னு வரும் த்யோஜனம் டுவெல். அதே நிறைய லைன்ஸ் இருந்ததுன்னா சிம்ஹா கர்ஜந்தி அப்படின்னு வரும், அந்த ரோரிங்க்கு கர்ஜந்தின்னு வரும். புக்கத்தி, புக்கத்தினா பார்க்ஸ், உங்களுக்கு தெரியுமே யார் பார்க் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல, டாக்ஸ். அப்போ ஒரே ஒரு டாக் இருந்தாங்கன்னா புக்கத்தின்னு வரும், டாக் பார்க்ஸ் வந்துச்சுன்னா குத்தக புக்கத்தின்னு வரும், குத்தகனா டாக், புக்கதி. சாரி குக்குரக புக்கத்தின்னு வரும், டாக்ஸ்னால் குக்குரக. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கத்திக்கு டுவெல் வந்து புக்கத்தக பார்க்கிங். இப்போது ரெண்டு டாக் பார்க் பண்ணுதுன்னா அதுக்கு நம்ம சன்ஸ்கிருதத்தில்
குக்குராவ் புக்கத்தக அப்படின்னு வரும், டுவெல்க்கு புக்கத்தகன்னு வரும். அதுவே ப்ளூரல் வந்துச்சுன்னா புக்கந்தி, பார்க்கிங் தான் ஆனால் புக்கந்தின்னு வரும், வேர்டு மாறிடும். தாவதி, தாவதினா ரன்ஸ். இப்போது ஒரு பையன் ஓடுறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓடுறான் இருக்கிறதுக்கு நம்ம தாவதின்னு எழுதுறோம். ரெண்டு பசங்க ஓடுறாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த ரெண்டு பசங்கன்னு வரும்போது டியூவெல்ல நம்ம தாவத்தகன்னு எழுதணும், ரன்னிங் தாவத்தக. நிறைய பசங்க ஓடுறாங்க அப்படின்னு வரும்போது தாவந்தின்னு வரணும், அது ப்ளூரல். அடுத்தது வந்துச்சுன்னா கர்ஷதி, கர்ஷதினா ப்ளவுஸ். அதுக்கு டியூவெல் வந்து கர்ஷதக ப்ளவிங், ப்ளூரல் வந்து கர்ஷந்தி ப்ளவிங், அதுவும் ப்ளவிங் தான், ஆனால் வேர்டு மட்டும் வித்தியாசம் வரும் சம்ஸ்கிருதத்தில். காயத்தினா சிங்ஸ், ஒரு பையன் பாடுறான் அதுக்கு காயத்தின்னு எழுதணும். காயத்தகனா சிங்கிங், காயத்தியோட ப்ளூரல் தான் காயத்தக. ரெண்டு பசங்க பாடுறாங்கன்னா காயத்தகன்னு வரும். அதுவே மூணு பசங்க பாடுறாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த பாடுறாங்கன்னு இருக்கிறதுல காயந்தின்னு வரும். ஹசதி அப்படின்னா லாஃப்ஸ், சிரிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் சிரிக்கிறாங்க அப்படின்னு, இப்போ ஒரு ஆள் சிரிக்கிறான் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹசத்தின்னு வரும். ரெண்டு ஆளுங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா ஹசத்தகன்னு வரும். மூணு ஆளுங்க இல்லைன்னா மூணுக்கு மேலே கூட ஆளுங்க சிரிக்கிறாங்கன்னா ஹசந்தி அப்படின்னு வரும் ப்ளூரலில். இதுதான் பேசிக்ஸு, இப்போது ஃபஸ்ட்டு லெசனோட பேசிக்ஸு தான். இப்போ நீங்கள் புதுசு புதுசாக இதில் வர்றதால, சான்ஸ்கிருத்துக்கு வர்றதால உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி வாசிக்கலாம், ப்ளூரல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து படித்தா நல்லது, டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த பேசிக்ஸு நிச்சயமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் இந்த பேசிக்ஸ் இருந்தே தான் ஆகும். இது வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் லெசனோட பார்ட் ஒன். பார்ட் டூ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த லெசன் வாசிக்கலாம், வாசிச்சுட்டு அதோட மீனிங்லாம் பார்க்கலாம். அப்புறம் பார்ட் த்ரீ கூட இருக்குது, த்ரீயில் வந்து அபியாசன் இருக்கும், எக்ஸசைசஸ் பார்க்கலாம் நம்ம. அப்போது இவ்வளோ தான் இன்றைக்கி இருக்கிற வீடியோ, உடனே பார்ட் டூ போடுவேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.